₹100 பணத்தை திருடி சென்ற தனது மூத்த சகோதரனை அடித்து கொன்றார் என்ற சந்தேகத்தின் பேரில் தம்பியான சகோதரர் கைது செய்யப்பட்டு பின்வைத்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பின்வைத்த வீதியில் வசிக்கக்கூடிய 48 வயதுடைய ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜெயந்த செல்வா என்ற 52 வயதுடைய நபரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். சந்தேக நபர் உயிரிழந்து தனது மூத்த சகோதரர் மற்றும் தாயருடன் வீட்டில் வசித்து வருவதுடன் ₹500 திருடப்பட்டமை தொடர்பில் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட உரையாடல் முற்றியதை அடுத்து 13ஆம் தேதி அவர் தனது மூத்த சகோதரனை தாக்கியுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்தது. தாக்குதலில் காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் கடந்த 21ஆம் தேதி உயிரிழந்ததுடன் பிரேத பரிசோதனையின் போது தெரிய வந்த உண்மைகளின் அடிப்படையில் பிரதான காவல்துறை பரிசோதகர் தலைமையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.